டு எஸ்டிஸ் லைஃப் ஜர்னி. சோ எப்பவும் போல இன்னைக்கு ஒரு ஃபன்னான என்டர்டெய்னிங்கான வீடியோட தான் நம்ம மீட் பண்றோம். சோ இன்னைக்கு வந்து நான் என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர் கூட ஒரு சேலஞ்ச் ட்ரை அவுட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சோ அது என்ன சேலஞ்ச்னா மாத்தி யோசி சேலஞ்ச். இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க, தனித்தனியா தான் கேட்பாங்க. ஆனா அதுக்கு வந்து நான் அதுக்கு ஆன்சர் பண்ணாம வேற ஆன்சரா டிஃபரெண்டா சொல்லணும். சோ அதுதான் இந்த கேமோட மெயின் தீமே. சோ எப்படி பண்றோம்னு சொல்லி பாக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் டைமர் 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிருக்கேன். சோ இப்ப வந்து என்னோட சிஸ்டர் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு வந்து நான் கனெக்ட் ஆகாம வேற டிஃபரெண்ட் ஆன்சர் பண்ணனும். சோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். இன்னைக்கு டேட் என்ன? என் பேர் சிவானி. உன் பேர் என்ன? நான் 9th படிக்கிறேன். எங்க படிக்கிற? நான் நல்லா சமைப்பேன். என்ன சமைப்பேன்? எனக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு டாக்டர் ஆகணும். இன்னைக்கு டே என்ன? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். யூடியூப் சேனல் பேர் என்ன? நான் வீடியோஸ்லாம் நிறைய எடிட் பண்ணி போடுவேன். இப்போ என்ன வீடியோ பண்ணிட்டு இருக்க? எனக்கு கீபோர்ட் பிளே பண்றது ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிளே பண்ணுவ? நான் நல்லா வீடியோல ஆக்ட் பண்ணுவேன். என்ன ஆக்ட் பண்ணுவ? நான் நாளைக்கு சாப்பிட போறேன். ஏன் இன்னைக்கு சாப்பிட மாட்டியா? நான் நைட்டு தூங்கிடுவேன். நைட் எல்லாருமே தூங்கிடுவோம். நான் காலையில 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். என்ன சாப்பிடுவேன் நான் ஆளு சில்லி குக் பண்ணிருக்கேன். வேற என்ன பண்ணுவேன் முடிஞ்சிருக்கு. சோ நான் வந்து இன்னும் 30 செகண்ட்ஸ் பண்ணிருக்கலாம், பட் வந்து நான் அவுட் ஆயிட்டேன். பேர் என்ன? என்னோட யூடியூப் சேனல் நேம் எஸ்டிஸ் லைஃப் ஜர்னி. அது யார் எஸ்டி? நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன வீடியோ? நான் நாளைக்கு ஹோட்டலுக்கு போக போறேன். என்ன குக் பண்ண நான் யூடியூப் சேனல் வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ மட்டும் போட்றாதா? எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். எது பிடிக்கும்? எனக்கு வந்து ஒன்னு பிடிக்கும்னா அது என்ன? ஒன்னுன்னா நம்பர் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? அவுட் அவுட் எனக்கு இதுக்கு மேல பதில் சொல்லவே முடியல. நான் இதுலயும் வந்து வின் ஆகல, லாஸ் ஆயிட்டேன். சோ இந்த ரெண்டு சேலஞ்ச்லயுமே நான் நியர்லி 1 minute 30 seconds தான் நான் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ இந்த சேலஞ்ச்லயும் நான் அவுட் ஆயிட்டேன். சோ என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர் தான் இந்த சேலஞ்ச்ல வின் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு காதல்ல சிவானி ஈஸ்ல இருந்தேன். ஐயோ நெஞ்சு வலி தாங்கல. வா, இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, இந்த வீடியோ இடையில ஒரு க்வெஸ்சன் கேட்டதுக்கு வந்து நான் ஒரு ஆன்சர் பண்ணிருப்பேன். எனக்கு இந்த ஹாபி தான், இதுதான் என்னோட ஹாபின்னு சொல்லி சொல்லிருப்பேன். சோ இந்த ஹாபி என்ன நான் சொன்னேங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சீட் எடுத்து பாருங்க, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுக கூடாது. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.